வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம கணவன் மனைவி ஒன்று சேரக்காண்டி தான் இன்றைக்கி நம்ம பரிகாரம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளானது. ஃபஸ்ட்டு ஒரு தாம்பூல தட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து பச்சரிசி 2 கைப்பிடி அளவு, சிறிதளவு மஞ்சத்தூள், 1 கைப்பிடி அளவு வந்து உப்பு, இவை அனைத்தையும் சேர்ந்து ஒன்றாக வந்து கலந்து வச்சுக்கோங்க. இந்த தட்டை வந்து தயார் செய்யும் போது யார் இருவர் வந்து ஒன்றாக வந்து சேர வேண்டுமோ அவங்களுடைய பேரை வந்து நீங்கள் மனதார உச்சரித்து கொண்டு சீக்கிரம் ஒன்று சேர வேண்டும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளணும். இருவருக்கும் வந்து பிரச்சனை வந்து அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது என்றால் சண்டை தீர வேண்டும்னு சொல்லிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணி மனதார வந்து இது வந்து இந்த இது பண்ணணும். இரண்டாவது, தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றும்போது அந்த திரியானது வெள்ளை நிறத்தில் இருக்கும். அந்த திரியுடன் சிறிதளவு வந்து மஞ்சத்தூள் சேர்த்து சில சொட்டுகள் தண்ணீர் விட்டு வந்து பிசைந்து நிழலிலே வந்து உலர வைத்து கொள்ளணும். அந்த திரி வந்து பஞ்சத்திரி இருக்கும்ல, அது வந்து மஞ்சத்தூளில் லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த திரி மஞ்சள் திரியாக ஆயிரும். வெயிலில் வந்து காய வச்சிடணும். வெயிலில் வந்து காய வச்சோன்னா மறுபடியும் வந்து திரி வெளிர் நிறத்துக்கு வந்துடணும். திரும்பி வந்து ஒரு மண்ணாகல் விளக்கை எடுத்துக்கோங்க, மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி அந்த மஞ்சள் திரியை போட்டு தீபம் ஏற்றி நீங்கள் தயார் செய்து வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக நம்ம தயார் செய்து வைத்துள்ள அந்த தாம்பூல தட்டை வந்து அந்த நம்மளுடைய பூஜை அறையில் வச்சு அதன் பிறகு இந்த மஞ்சள் திரியெலாம் போட்டு நல்லெண்ணெய் தீபத்தை வந்து ஏற்றி இறைவனை நீங்கள் ரொம்பவே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து 3 மாதங்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து செய்து வரணும். நல்ல பலன் கிடைக்கும். சின்ன சின்ன பிரச்சனை என்றால் கூட வந்து ஒரு 48 நாளுக்குள்ளே வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து உங்களுக்கு இருக்கும். சிலருக்கு வந்து பிரச்சனைகள் எல்லாம் வந்து கோட்டு வர வந்து சென்றிருக்கும். அப்படிப்பட்டவர் கூட வந்து இந்த மாதிரி பரிகாரத்தை வந்து தொடர்ந்து அவங்க பண்ணுறனால அவங்களுக்கு ஈஸியாக வந்து அவங்க ஒன்றும் சேர்ந்துருவாங்க. இந்த பரிகாரத்தை வந்து சம்மந்தப்பட்ட கணவன் மனைவி தான் வந்து செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கும் உறவினர்கள்னா அம்மா, அக்கா, கூட பிறந்தவங்க அந்த மாதிரி தான் செய்யணும். முக்கியமாக வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபே சேர்ந்தாங்க பண்ணாங்கன்னா அது ரொம்ப பவர். முடியாதவங்க சொல்கிறேன், அதாவது தன் மகன் மருமகள் ஒன்றாக சேர வேண்டும் என்றும் தன் மகள் மருமகன் ஒன்றாக சேர வேண்டும் என்று யாருடைய தாய் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். எந்த ஒரு தவறும் இல்லை. பொதுவாகவே வந்து வீட்டில் வந்து மஞ்சள் திரி போட்டு காமாட்சி அம்மன் விளக்கேற்றுவது குடும்ப ஒற்றுமைக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பரிகாரம் தான் நான் சொல்லுவேன். இந்த டிப்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.